இலங்கையில் மற்றும் ஒரு பொருளுக்கு கடும் தட்டுப்பாடு. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட இளவயதினருக்கு ஏற்படும் பிரச்சனைகள். நாட்டில் மீன்வெட்டு குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். இலங்கையில் திடீரென அதிகரித்த முட்டை விலை வரலாற்றில் முதல் தடவை. எரிபொருள் விநியோகம் தொடர்பில் காமினி லொக்குகே மகிழ்ச்சியான தகவல். மருந்து பற்றாக்குறை, மூடப்படும் மருந்தகங்கள். நாட்டில் ஏற்பட்டுள்ள டொலர் தட்டுப்பாடு காரணமாக நகல் எடுக்க பயன்படுத்தப்படும் காகிதத்திற்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் நகல் எடுக்க பயன்படுத்தப்படும் காகிதங்களின் தேவை சுமார் 150% உயர்வடைந்துள்ளது. இதேவேளை காகிதங்கள் கிடைக்காததால் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் சில காகித பணிகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 500 ரூபாய் தொடக்கம் 600 ரூபாய் வரையில் இருந்த ஒரு மூட்டை புகைப்பட பிரதி காகிதங்கள் தற்போது 1200 முதல் 1500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட இளவயதினருக்கு பாலியல் பிரச்சனைகள் அல்லது பிரசவத்தில் தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வந்துள்ளது என வைத்தியர் பிரியங்கரஜு வர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இருப்பினும் கொரோனா பூஸ்டர் தடுப்பூசி தொடர்பான வதந்திகள் உண்மைக்கு புறம்பானது என்றும் அவர் கூறியுள்ளார். இன்றைய தினமும் சில வலயங்களுக்கு 7.5 மணி நேரம் மின் துண்டிப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இந்த துண்டிப்பு காலை 8 மணி முதல் இரவு 11 மணி வரையான கால பகுதியில் 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்படவுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி இ மற்றும் எஃப் ஆகிய வலயங்களுக்குட்பட்ட பகுதிகளுக்கு காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரையான கால பகுதியினுள் சுழற்சி முறையில் 5 மணித்தியாலங்களுக்கும் மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை 2.5 மணித்தியாலங்களுக்கு மின் துண்டிக்கப்படவுள்ளது. பி, கியூ, ஆர், எஸ், டிஹூவி, டபிள்யூ ஆகிய வலயங்களுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரையான கால பகுதியினுள் 2 மணித்தியாலம், மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையான கால பகுதியில் 1 மணித்தியாலத்திற்கும் மின் துண்டிப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இலங்கையில் கோழி முட்டைக்கான சில்லறை விலை 28 ரூபாவாக அதிகரித்துள்ளது. வரலாற்றில் முட்டைக்கு இவ்வாறு விலை கூடியுள்ளமை இதுவே முதல் தடவை. பண்டங்கள் மற்றும் சேவைகளுக்கு தொடர்ந்து விலை அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் தற்போது முட்டையின் விலையும் அதிகரித்துள்ளது. கோழி தீவனங்களுக்கான விலை அதிகரிப்பே முட்டையின் விலை இவ்வாறு அதிகரித்துள்ளமைக்கு பிரதான காரணம் என்று அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த கோழிப்பண்ணி உரிமையாளர் எம்ஏஎம் தாகிர தெரிவித்துள்ளார். முன்னர் 3200 ரூபாவுக்கு கிடைத்த முட்டை தேன் தற்போது 6800 ரூபாவுக்கு விற்கப்படுவதாக தாகிர் தெரிவிக்கின்றார். கோழி தீவனத்திற்குரிய பிரதான உள்ளீடுகளில் ஒன்றான சோளத்துக்கு தற்போது தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் முன்னர் 65 ரூபாவுக்கு கிடைத்த 1 கிலோ சோளம் தற்போது 125 ரூபாய் வரையில் விற்பனையாவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 1000 கோழிகள் உள்ள பண்ணியொன்றில் சாதாரணமாக 850 முட்டைகள் கிடைத்து வந்ததாகவும் தற்போது தரம் குறைவான தீன்களை வழங்குவதால் சுமார் 650 முட்டைகளையே பெற்றுக்கொள்ள முடிவதாகவும் கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் தாகிர கூறியுள்ளார். நாட்டில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கான எரிபொருள் விநியோகம் நாளை மற்றும் நாளை மறுதினம் வளமைக்கு திரும்பும் என எரிசக்தி அமைச்சர் காமினி லோகோகே தெரிவித்துள்ளார். நேற்று தினம் எரிசக்தி அமைச்சராக கடமையை பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2 கப்பல்களிலிருந்து இறக்கப்பட்ட எரிபொருள் இருப்புகள் தற்போது எரிபொருள் நிலையங்களுக்கு விநியோகிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். ஆயினும் நேற்று தினம் நாடளாவிய ரீதியில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகில் நீண்ட வரிசைகள் காணப்பட்டன. அத்துடன் இலங்கை பெட்ரோல் கூட்டுத்தாம்பிடம் அதிக தேவை காரணமாக மட்டுப்படுத்தப்பட்ட டீசல் கையிருப்புகளை மாத்திரமே தொடர்ந்து விநியோகித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மருந்துகளை இறக்குமதி செய்யும் திட்டம் இல்லை என்றால் பிரச்சனைகளை மறைக்காமல் பொதுமக்களின் பாதுகாப்புக்காக மருந்துகளுக்கான மனிதாபிமான உதவியை பெற விண்ணப்பம் செய்ய வேண்டும் என சுகாதார நிபுணர்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. சுகாதார நிபுணர்கள் கூட்டமைப்பின் தலைவர் ரவிக்குமதேஷிதனி தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போது தனியார் மருந்துகளுக்கு மருந்துகளை வழங்கும் 60% களஞ்சியசாலைகள் ஏற்கனவே மூடப்படுவிட்டதாகவும் மீதமுள்ளவை 4 முதல் 6 வாரங்களில் மூடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மற்றும் ஒரு பொருளுக்கு கடும் தட்டுப்பாடு.
கொரோனாவால் பாதிக்கப்பட்ட இளவயதினருக்கு ஏற்படும் பிரச்சனைகள். நாட்டில் மின்வெட்டு குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். இலங்கையில் திடீரென அதிகரித்த முட்டை விலை வரலாற்றில் முதல் தடவை. எரிபொருள் விநியோகம் தொடர்பில் காமினி லொக்குகிய மகிழ்ச்சியான தகவல். மருந்து பற்றாக்குறை, மூடப்படும் மருந்தகங்கள்.